Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Concord Biotech Limited IPO August 4th தேதி ஓபன் ஆக போகுது. சோ இந்த கம்பெனி பற்றிய டீடைல்ஸை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். மிஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர்கள் 2004லயே இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரேகா ஜுன்ஜுன்வாலா அவர்கள் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்றனால இவர்களுடைய ரேர் என்டர்பிரைசஸ் அப்படின்ற அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மூலமாக தான் இந்த கம்பெனியில் கன்கார்ட் பயோடெக் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 24% ஷேர் ஹோல்டிங்கை வச்சுருக்காங்க இந்த கம்பெனியில். ஓகேங்க, கன்கார்ட் பயோடெக் பார்த்தீங்கன்னா அகமதாபாத் பேஸ்டு கம்பெனி, குஜராத் பேஸ்டு கம்பெனி தான், பயோஃபார்மா கம்பெனி. 70 கண்ட்ரீஸில் 200 கஸ்டமர்ஸ்க்கு மேலே இவர்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஈரோப், ஜப்பான், இந்தியாவில் இருக்கிற கஸ்டமர்ஸும் உள்ளடங்கும். ஸோ ஏபிஐ அண்ட் ஃபார்முலேஷன்ஸ் தான் இவர்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஏபிஐ பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிசீஸ் வர்றதுக்கு க்யூர் பண்ணுறதுக்காகவும் இல்லை ப்ரிவென்ஷனுக்காகவும் யூஸ் பண்ணுற ஃபார்மா மெடிக்கல் இன்க்ரீடியன்ஸ். ஃபார்முலேஷன்ஸ் அப்படின்றது அந்த ட்ரக்ஸை எந்த வகையில் வந்து நம்ம பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கணும், டேப்லெட் ஆகவா, கேப்சூல்ஸ் ஆகவா, ஆர் இன்ஜெக்ஷன் ஆகவா. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலேஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சி செக்மெண்ட்டில், அதாவது ரொம்ப ரேரான கேஸ், இம்யூனோ சப்ரசன்ட் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்பிளான்டட் ஆர்கனை அந்த பேஷண்ட்டோட பாடி அக்செப்ட் பண்ணுறதுக்காக சம் ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரக்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ இம்யூனோ டிஸார்டர், அதுக்கு ட்ரீட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா இந்த இம்யூனோ சப்ரசன்ட் தான். ஆன்காலஜி அண்ட் ஆல்சோ நெப்ரோலஜி ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா கேன்சருக்காகவும் கிட்னி கண்டிஷன்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் பார்த்தோன்னா பாக்டீரியல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேங்க, இவர்களுடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத்தில் இருக்குது. டோல்கா லிம்பாசி இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் ஃபார்மா மெடிக்கல் இன்க்ரீடியன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. வல்தேரா அங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்முலேஷன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகேங்க, இவர்களுடைய ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வருஷமும் ரெவன்யூ நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா 2022 குறைஞ்சிருக்கு, பட் 2023 மார்ச்சில் பார்த்திங்கன்னா 240 கோடியாக இருக்குது. கடன் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க, அதுவும் ஒரு வருஷமும் கடன் குறைஞ்சிட்டே தான் வந்துட்ருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு பார்த்தோன்னா 22.95, நெட் அசெட் வேல்யூ 123.31 ரூபாய், ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 20.06% இருக்குது. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பர் தான். நெக்ஸ்ட்டு பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 4 கம்பெனிஸை லிஸ்டட் பியர்ஸாக ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. டிவிஸ் லேபரேட்டரிஸ், சுவன் ஃபார்மா மெடிக்கல்ஸ், லாரஸ் லேப், ஷில்பா மெடிக்கல். இதில் ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சுவன் ஃபார்மா மெடிக்கல்ஸ் 23.7% இருக்குது ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க். அது நம்ம ஐபிஓ கம்பெனியான கன்கார்ட் பயோடெக் பார்த்திங்கன்னா 20.06% இருக்குது. ஸோ ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க் வைஸ் வரைக்கும் ஓகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஐபிஓ கம்பெனி. பி மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஹையஸ்ட்டாக டிவிஸ் லேபரேட்டரிஸும், லோ அப்படின்னு பார்த்தோன்னா லாரஸ் லேபும் 23.7 இருக்காங்க. நம்ம ஐபிஓ வர்ற கம்பெனியான கன்கார்ட் பயோடெக்கோட பி மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா 32.3 வருது. ஸோ ஃபேர்லி வேல்யூட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 4th ஓப்பன் ஆகுது, ஆகஸ்ட் 8th க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய், ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் மேன் 741 ரூபாய். ஒரு லாட் அப்படிங்கிறது 20 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இஷ்யூ சைஸ் பார்த்திங்கன்னா 1551 கோடி. ஸோ கொஞ்சம் பெரிய இஷ்யூ சைஸ் தான் இது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல் தான், ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாது. எம்ப்ளாயீஸ்க்கு 70 ரூபாய் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஹீலிக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் லிமிடெட் அப்படின்ற ஒரு ஈக்விட்டி ஃபர்ம் வந்து இந்த கம்பெனியில் 20% ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. இவர்களுடைய ஷேரை தான் வந்து இந்த ஐபிஓவில் செல் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாது, எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் தான். ஆஃபர் ஃபார் சேலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ப்ரைவேட் ஈக்விட்டி தான், ப்ரமோட்டர் கிடையாது, அண்ட் ஆல்சோ மிஸ்டர் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர்களும் கிடையாது. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ரீட்டெயில் ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 35% ரீட்டெயிலருக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அலர்ட் ஆகுறது அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 11th, அலர்ட் ஆகலை அப்படின்னா ரீஃபண்ட் ஆகிறது ஆகஸ்ட் 14th, ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது ஆகஸ்ட் 17th, லிஸ்ட் ஆக போகிறது ஆகஸ்ட் 18th. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,820 ரூபாய் தேவைப்படும். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 1st ஆகஸ்ட் அன்றைக்கி 260 ரூபாய் அப்படின்ற ரேஞ்சில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஐபிஓ ப்ரைஸ் 741 ரூபாய். 260 ரூபாய் அப்படின்ற டிமாண்டில் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 35% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு.
ரிஜிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா லிங்க்இன் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அலாட்மெண்ட் லிங்க், ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் தான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 44% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க ஆஃப்டர் ஐபிஓ. பிஃபோர் ஐபிஓவும் 44% தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ப்ரமோட்டர் வந்து இந்த ஆஃபர் ஃபார் சேலில் பார்ட்டிசிபேட் பண்ணலை, ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஓகே தான், ப்ரமோட்டர் ஹோல்டிங் பொறுத்த வரைக்கும் ஓகே நம்ம எடுத்துக்கலாம். ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா குட்டாக தான் இருக்குது. 2022 தான் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்தது, பட் ஓகே தான். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஏபிஐ ஆக்டிவ் ஃபார்மா மெடிக்கல் இன்க்ரீடியன்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபார்மா செக்டாரில் இருக்காங்க. ஸோ இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மா செக்டர் கொஞ்சம் நல்லா அடி வாங்கியிருக்கு, ஷேர் ப்ரைஸ் வந்து நல்லாவே அடி வாங்கியிருக்கு ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம். ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் நல்ல பீக்கில் இருந்து இப்போ வந்து டவுன் ஆயிருக்கு. ஓகேங்க, காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டிவிஸ் லேப், லாரஸ் லேப் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இவர்களுடைய ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படின்றது ஒரு நிச்சி ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம், நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கலாம். வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேர்லி வேல்யூடு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம், 32.3. டிவிடெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இவர்கள் இயர்லியராக டிவிடெண்ட் வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ லிஸ்ட் ஆனதுக்கப்புறமும் டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நாம் எதிர்பார்க்கலாம், பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி 7th August வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த டைமில் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அண்ட் செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து நாம் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 35% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 & 0 தோட லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.